நடராஜ சிலை மாதிரி ஒருத்தங்க இனிமேல் க்ரியேட்டே பண்ண முடியாது சார். சில யங் எழுத்தாளர்கள்லாம் நாகரிகமாக அந்த பேண்ட் போடணும், டைட் பேண்ட்டு, ஜாக்கெட்லாம் இப்படி தெரியணும் அப்படின்லாம் விரும்பின பெண்களே இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஜெயராஜ் தான் படம் போடணுமாங்க, வேம்புக்காக போடணுமாங்க. ஸ்பான்டேனியஸாக அடிக்கிற ஒரு ஆள், துணிஞ்சு இறங்குற ஆள், உண்மையை சொல்கிற ஒரு ஆள், எழுத்தாளர்கள் நிறைய இருந்தது. ஜெயகாந்த் மாதிரி கிடையாது. எல்லா ஊர்லேயும் தான் இந்த குளம் இருக்கு, எல்லா ஊர்லேயும் தான் ஆலமரம். எல்லாரும் ஊர் எழுதுற அந்த காலத்தில் ஊருங்கிறது கடையாளம் அது இல்லைடா, எல்லா ஊர்லையும் இருக்கு. அன்னைக்கு வாழ்ந்தானே ஒரு மக்கள் அவன் என்னோட சண்டை போட்டிருக்கான், எனக்கும் அவனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது. அந்த வீட்டு பையன் நல்லவனா இருந்தான். இதெல்லாம் தாண்டா மனிதர்கள் தாண்டா வாழ்றது ஊரு. தனது நீண்ட நெடிய ஓவிய கலை வாழ்வின் பயணத்தில் ஒரு படைப்பு துவங்கும் புள்ளியை பற்றியும், நிஜ ஓவியங்கள், மறைமுக கருத்தியல் சித்திரங்கள், பிரதான கலை வடிவங்கள், பேசும் அழகியல்கள், ஓவியங்களின் தன்மைகள் பற்றியும் மனம் திறக்கிறது. கூடுதலாக எழுத்தாளனுக்கும் ஓவியனுக்குமான பந்தத்தை பாசாங்கில்லாமல் இந்த கலைவாழ்வின் அனுபவ களஞ்சியம் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறது. வாருங்களேன், பார்ப்போம். உங்களுடைய காலங்களில் இந்த 60 ஆண்டு அனுபவத்தில் வந்து நிறைய போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப அழகிகளாக ஷேடோ கொடுத்துருங்க, கலரி சென்சர்ஸ் இருக்குது, ரொம்ப அழகிகளாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது அந்த மானமாற்று அப்படிங்கிற ஒரு பெரிய உலகம் ஒரு பக்கம் இயங்கிக்கிட்டே இருக்குது. கோலம் மணலாகவே ஒரு விஷயத்தை மெசேஜை மட்டும் சொல்லிக்கிட்டே லைன் டிராயிங்ஸ்னு அதில் ஒரு ஸ்டோன்ஸ் இருக்குது. இப்படி இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மாடர்ன் ஆர்ட்டை? அது வந்து என்ன பொறுத்தவரை, ஆனால் அது வரைகிறவங்க நல்ல ஓவியர்களாக இருந்தால் தான் அது வரைய முடியும். இப்போ வேற சொல்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா எனக்கு நண்பர்கள் அவர், மருது ரொம்ப நண்பர்கள், நல்ல உள்ளம் கொண்டவர். அவர் வரைகிறது ஒரு மாதிரி இருக்கும், அவரோட இஷ்டம். நான் ஏன் லைனுக்கு வாங்க சொல்கிறது தப்பு, ஜனநாயகம் கிடையாது. ஆனால் அவர் என்னை மதிக்கிறார். எனக்கு என்ன பிடிக்குமோ அந்த சைட்டெல்லாம் அவர் கொடுக்குறாரு, மருது இதை பாருங்கன்ட்டு. அப்போ அவருக்கு வந்து அந்த தன்மைக்கு அவருக்கு இருக்குது, இவனும் பயனடையணும்னு இவனுக்கு என்ன சாப்பாடு போடணும்னு அவருக்கு தெரியுது. அருமையான சைட் அது, அதெல்லாம் கொடுக்குறாரு அவர். எங்கே பார்த்தாலும் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் கூப்பிடுவாங்க, அவரும் வருவார், நாங்களும் போவோம். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்தது இந்த மருது. ஆனால் அவர் ஒரு பாணியை அவருக்கு பிடிச்சதுனால அதை கடைப்பிடிக்கிறார். நான் வேறுபடுகிறேன். என்னன்னாங்க, என் மனைவிக்கு ஒரு டேஸ்ட் இருக்கலாம், எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்கலாம். நான் மனைவியை மதிக்கிறேன், மனைவி என்னை மதிக்கிறாள், அந்த மாதிரி தான் இது. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் என்ன அதை நினைக்கிறேன்னா, இப்போது லேடிஸ் வந்து ஒரு காலத்தில் இதுவரையிலும் ஜாக்கெட் போட்டிருந்தாங்க, அப்புறம் இதுவரையிலும் போட்டிருந்தோம், அப்புறம் ஸ்லீவ்லெஸ்க்கு வந்து நாங்கள் படம் போட்டிருக்கோம் அந்தந்த காலகட்டத்தில். அப்புறம் திருப்பியே இவ்வளோ தூரம் இறங்குது. சரோஜா தேவி படம் அந்த அம்மா எடுக்கிறேன்னு நினைச்சாங்க. அந்த அம்மா நடித்த அநேக படங்கள் பார்த்திங்கன்னா இதுவரையிலும் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, இதுவரையிலும் ஜாக்கெட் போட வயிறே தெரியாது. இப்போ என்னென்னமோ தெரியுது, அது காலத்தின் கட்டாயம். அது ஒரே மாதிரி என் படத்தையும் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா கூட அலர்ச்சி ஆயிரும். நடுவில் வேறு சில ஓவியர்கள் இருந்தால் தான் அந்த ஒரு நல்லா மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அது மாதிரி அது ஒரு என்ட்ரன்ஸ். ஆனால் நான் எனக்கு நானே நினைக்கிறது என்னென்னா, இந்த முழுமையான படம் வேணும்னு நீங்கள் முன்னாடி ஒருத்தன் கேட்டீங்க. அது மாதிரி இந்த தலைவர்கள் லெவலில் இருக்கிறவங்க, அதாவது ஒரு தியாகம் பண்ணவர்கள், இலக்கியத்தில் படைப்பாளிகள், இவங்கள்லாம் சும்மா தான் வைத்த நிரப்புறதுக்கு பண்ணல, ஆத்மாவை தேர்ந்த அடைஞ்சாங்க. அவங்க பல எதிர்ப்புகள், பல சாப்பாடுன்ற நாளெல்லாம் அவங்க கடந்திருக்காங்க. ஆனால் என்றைக்குமே அவங்க படைப்பில் உண்மைத்தன்மை எல்லாமே, நீங்கள் எந்த தீஜாராலேருந்து தீவாஜா வரையிலும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேருக்கு அந்த மனசாட்சி, அந்த அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தவறாமல் கொண்டாந்துருக்காங்க. அவங்க பேர் வாங்குறதுக்கு மட்டும், அடுத்த தலைமுறைக்கு அந்த உணர்ச்சியை ஊட்டணும், தமிழ் தாகத்தை ஏற்படுத்தணும். இவங்கள்லாம் சேர்ந்து எழுத்து தான் சார் தேர். சங்க காலத்தில் உண்டாக்குனது அப்படியே இருந்துருச்சுன்னா எப்படி இன்னைக்கு நம்ம இது பண்ண முடியும்? இவங்கள்லாம் அறிஞ்சோ அறியாமலோ அந்த தேரை எழுத்து தான் இன்னி வரையும் போயிட்டுருக்கு. நாளைக்கும் இன்னொருத்தன் எழுப்புவான், அதுக்கு அவங்க தான் காரணம். அது மாதிரி சில பேர் பாரதியர் ஒரு மாதிரி எழுதுகிறாங்க. ஜெயகாந்தன் எழுதும்போது ஒரு கண்ணில் மட்டும் கண்ணாடி போட்டு, இந்த கண்ணாடி ஒன்றுமே இல்லாமல் கண்ணே இல்லாமல் எல்லாம் வரைகிறாங்க. இப்போ நம்ம கண்டெம்பரரிங்கிற சமகால வாழ்க்கை இருக்குல்ல,
இதில் வந்து இப்போ உதாரணமாக என்ன சார், என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்க ஃபோட்டோவில் பார்த்துருக்கீங்க எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கிராப்பு. அப்போது ஒரு 50-100 வருஷமோ 200 வருஷம் கழித்து ஒருத்தன் என் படங்கள் எப்படியோ ஏதோ ஒரு பீட்டு கிடச்சிது, யாராக இருப்பான் அப்படின்னு ஒரு தோணுது. இப்போ இந்த இந்த கண்ணு மட்டும் இல்லாத ஒரு மாருதியோட படம் பார்த்திங்கன்னா அவன் என்ன நினைப்பான், கண்ணு இல்லாத ஆர்டிஸ்ட் பாவம் இருந்திருக்கு வரையுவான். அதே மாதிரி இந்த பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லோகமான்ய திலகர்லேருந்து எல்லாரோட படங்களும் வச்சுருக்காங்க. மாடர்ன் ஆர்ட் தானே இங்கே வச்சுருக்கணும். லோகமான்ய திலகருக்கு தொப்பி இல்லாததும், பாரதியாருக்கு மீசை இல்லாத பாரதியாரும் பண்ணியிருக்கலாம்ல. ஏன் அப்படின்னா அந்த பார்லிமெண்ட்டில் வச்சுருக்கிற படங்கள் இருக்கல பல தலைமுறைக்கு வரும். அதே மாதிரி அந்த கடமையை நான் உணர்த்தணுங்கிறதுனால தான் நான் வந்து ரியலிசத்துக்கே இருக்கேன். அப்புறம் மதிக்கிறாங்க மதிக்கலைன்னு நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. நம்மளுக்கு மார்க் போடலை பரிசு கொடுக்கலன்னு கவலை. நான் வந்து என்னுடைய முன்னோர்களில் நான் மதிக்கணும், அவங்களால தான் நான் முன்னுக்கு வந்திருக்கேன். அவங்க எழுத்தாளர்களாலையும் இருக்கலாம், ஓவியர்களாலையும் இருக்கலாம், எல்லாமே ஒரு விதத்தில் எனக்கு ஊக்குவித்தவர்கள். அவங்க வந்து நான் முழுமையாக கொடுத்தா தான் நான் நன்றி உள்ளவனாகவும் அடுத்த கட்ட அடுத்த தலைமுறைக்கு நான் வந்து இதை சேர்க்கணும். எப்போதுமே ஒரு சரித்திரங்கிறது அதோடு நின்றுடக்கூடாது. ஏன் கோவில் கட்டின அந்த காலத்தில் அது ஒன்று தான் அழிக்காத சமாதாரம். நீங்கள் பார்த்துருக்கலாம், சேரனுக்கும் நல்லா உண்மையான தமிழனாக இருந்தால் ஹிஸ்ட்ரி படித்தவனாக இருந்தால் வெளிநாட்டுக்காரனோடையும் சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மூணு அரசர்களுமே இவனுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டிருக்காங்க. சரி, அப்போ இந்த சண்டையோட சாஸ்திரம் அதாவது அதோடைய இது அணுகுமுறை என்னென்னா, இந்த சோழன் சேரனை ஜெயிச்சிட்டானால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அரமனை வீடு எல்லாத்தையும் எரிச்சிருவாங்க, பெண்களை கவர்ந்து போவார்கள், பசுக்களை கவர்ந்து போவார்கள், பயந்து அடி இவங்க வந்து அடிமையாகிடுவாங்க, ஈழத்தனமான வேலைகளுக்கு போகிறோம். இது நான் சொல்கிறதில்ல, நான் படித்த ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஆனால் இந்த கோவில்களை மட்டும் ஏன் விட்டான்? இந்த கோவில்கள் சின்னதோ பெருசோ பல 1000 வருஷமாலாம் இருக்குது. சின்ன சின்ன இடத்துலலாம் அவ்வளோ அழகான கோவில் இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே அந்த கடவுள் பக்தியும், இவ்வளோ மூணு தலைவர் மூணு நாட்டு வேந்தர்களும் சிவனை கும்பிட்டுருக்காங்க, அதனால் அதில் கையை வைக்க மாட்டான் இல்லையா. அதனால் நல்ல வேலை அந்த பாரம்பரியம் வந்து இவனோட இல்லைன்னா கட்டடக்கலைன்னு நம்மளுக்குள்ளே இவ்வளோ பெரிய கட்டடக்கலை இருந்திருக்குல்ல, எப்படி சார் வந்திருக்கும்? நீங்கள் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் தான் நான் அர்த்தண்டியால் சுற்றிருக்கேன். இந்த பொண்ணுங்கனால கோவில் இவ்வளோ அழகான செட்டப்பில் நான் பார்க்கவே இல்லை சார். வெறும் ஒரு கோபுரம் மாதிரி இந்த புல்லாவசி கோயிலில் காமெடியன்ஸ் இந்த ரவுண்டாக ஃபுல்ஸ்கேப் அதை கவுத்த மாதிரி இருக்குது. மேலே ஒரு 2 கோடி இருக்குது. உள்ளே போய் சரி சாமி படம் பார்க்கலாம்னா என்னமோ மாதிரி இருக்குது. உள்ள அந்த மூலவே இது கூட உள்ள பழிங்கில் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அந்த ஜெகுனால ராமர் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களோட இங்கே இருக்கிற அந்த கலை இன்னும் ஒன்று இருக்குல்ல, அது கிடையாது சார். தமிழனோட பழப்பில் நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறதுன்னா சிலையெல்லாம் செஞ்சுட்டான். நான் பேசல பார்த்தீங்கன்னா சிரிக்கவும் கூடாது, சிரிக்காமல் இருக்கக்கூடாது. தட்ஸ் கால்டு புன்முறுவல். அந்த ஆண் பெண் எந்த சிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த சிலையில தூக்கிடுறான் அப்படின்னு அவ்வளோ அழகு இருக்குங்க. நடராஜர் சிலை மாதிரி ஒருத்தங்க இனிமேல் க்ரியேட்டே பண்ண முடியாது சார். அது வந்து ஊர்துவ தாண்டவங்கிறாங்க, அதுக்கு பேர். இந்த சிற்பிகளோட பேசும்போது ஊர்துவ தாண்டவங்கிறாங்க. ஊர்துவம்னா நம்ம பாம்போ நம்ம சொல்கிறாங்க. அது என்னென்னா அதோட அடிப்படை தத்துவம் ஒரு நடந்து போயிட்டுருக்கான், திடீர்னு ஒரு பாம்பு படம் எடுத்துன்னா என்ன பண்ணுவான், அப்படி பண்ணுவான்ல. இதோட பேஸ் தான் அந்த இதுவான் இது இந்த நடராஜரோட இது. ஆனால் அந்த சட்கோணம்னு இந்த ரவுண்டு இருக்குல்ல கரெக்டாக அமையும் எல்லாமே. அப்புறம் பாரதிதாசன் வந்து இந்த வள்ளுவர் படம் எழுதின சர்மா கிட்ட கேட்டார், ரொம்ப ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் பாரதிதாசன் அவர். ஆமாம் சர்மா, இந்த நடராஜர் சிலை படைத்தான், நான் அந்த நடராஜர் சிலை கொஞ்சம் கற்பனை கொண்டு பாருங்கள், இந்த பக்கம் இந்த கை, இந்த கால், இந்த கால், இந்த கீழ் இருக்கும், இவ்வளவு பேலன்ஸ் ஆகி இந்த பக்கம் நிறைய எங்கள் நம்ம ஓவியர் லாங்குவேஜில் சொன்னோம்னா லே அவுட்டுன்னு சொல்லுறாரு. இந்த பக்கம் எல்லாம் இருக்கும், இந்த பக்கம் உள்ள காலும் இந்த பக்கம் வந்துருச்சு, இந்த கை கூட இப்படி வந்துருச்சு, ஒரே ஒரு கை தான் மேலே வந்து நெருப்பு வச்சுட்டுருக்கு, இவ்வளோ இடம் பிளாங்காக இருக்குது. அதை ரொப்பணும் என்ன பண்ணிட்டான். அப்புறம் சிற்ப சாஸ்திரத்தில் வடிப்பு சாஸ்திரம்னு இருக்குது, கல்லில் வடிக்கிறது வேறு மோல்டு பண்ணுறது வேறு. இந்த மோல்டு பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கணும் அதுக்கு, இல்லைன்னா இங்கே உடச்சி போயிடும், இல்லைன்னா. அப்புறம் கண்ணுக்கு போகலாம் இருக்கும், அதனால் என்னென்னா இங்கேருந்து ஒரு இந்த இடுப்பில் கட்டுற துணி ஒன்று அப்படி போய் அதில் இருக்கும். அவர் பாரதிதாசன் கேட்டானா, ஏன் சர்மா நீர் ஓவியர் ஆச்சு இல்லை,
இது என்ன நட நடராஜருக்கு வாலான்னு கேட்டாராம். ஏன்னா அவர் நாத்திக பார்வை பார்க்குறவர். அவர் சொன்னாரா, ஏன்னா இந்த ஆளுக்கு புரிய வைக்கணும்னா இலக்கணம், நீங்கள் ஓவிய இலக்கணம் சொன்னால் தெரியாதுங்கிறதுனால சொன்னாராம், குன்றுங்கிறது தானே தமிழ் அப்படின்னாரு. ஆமாம், ஏன்னா இவர் நான் சொல்கிற வள்ளுவர் படம் எழுதுனவர் ரொம்ப கெட்டிக்காரு, தமிழும் தெரியும். அப்போ கவிதை நயத்துக்காக, ஓசை நயத்துக்காக ஒரு அம் சேர்த்து குன்றம்னு எழுதுறோம்ல, அந்த அம் தான் இது அப்படின்னாரு. அந்த ஓசை நயம் ஒரு அழகுக்காக நம்ம குன்றுன்னு தானே எழுதணும், அந்த நயம் வர்றதுக்காக அந்த பிரேஸ் அந்த இடத்துல வரணுங்கிறதுக்காக அம் சேர்க்குறோம்ல விகுதி, அந்த அம்பு தான் இது அப்படின்னாரு. அப்போ அடாடா போதும்ன்ட்டாரா அவர். அது மாதிரி இவ்வளவு ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்ம சவுத்தில் படைத்த ஒரு அற்புதமான படைப்பு அது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் மாடனுக்கு போய், நான் மாடனில் இந்த கையை போட மாட்டேன், போட்டால் போடு போடலன்னா போவோம், நீ அதை பண்ணு, ஆனால் நான் இதை பண்ணுவேன். எனக்கு வந்து நடராஜரை தான் எங்கேயும் கொண்டு போகணும், மாடன் நடராஜன் எனக்கு வேண்டாம். இதான் நான் அவங்கள ஏசலை. ஆனால் என்னோட எங்கள் பாட்டம் செஞ்சால் நான் புகழ்கிறேன், நான் வணங்குறேன்னா இல்லையா புகழ்கிறேன், ரசிக்கிறேன் அதோட. ஆனால் என் அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேரணும். அழகியல் சார்ந்து நீங்கள் உச்சத்தை தொட்டிருக்கீங்க ஓவியங்கள், அவளங்களையும் நீங்கள் பதிவே பண்ணலை, அது பிடிக்கலையா, அது வேண்டாம்னு? எதுங்க அழகியல் பதிவுன்னா நான் என்னோட வாழ்க்கையில் படைப்புகள் அல்ல, அதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? நான் ஒரு 12 வயசு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டிலலாம் வந்து விடோக்கெல்லாம் மொட்டை அடித்து இது பண்ண, அதில் வந்த வெறுப்பு தான் இந்த என்னோடய சீர்திருத்தம்னு நான் நினைக்கிறது எல்லாம். அப்போ நான் அவங்கள வெறுக்கலை, ஏன்னா அவங்க அந்த கல்ச்சரில் வளர்ந்தவங்க, நான் வந்து வேறு கல்ச்சருக்கு வந்துட்டேன். குதிரை வண்டி தான் இப்போது எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து குதிரை வண்டி தான், அந்த பிருந்தாவனம் கார்னரில் குதிரை வண்டிகள்லாம் அங்கே. ஆமாம், பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் நாங்கள் ரெண்டு பேர். அப்புறம் தான் இது நான் இது வந்தோடனே தான் நான் ரவியெல்லாம் பார்க்க வருவோம், இங்கே தான் கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கே போகிறதுக்கு உங்களால் நடக்க முடியாதுன்னு குதிரை வண்டியை கூட்டிகிட்டு வரடாம்பார். இது நீங்கள் தப்பாக கோபத்தோடு அணுகினாலும் சரி, நல்லா அணுகினாலும், ஆனால் நான் வந்து அந்த காலத்து டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கோபம் வருமா, உள்ளது தான் வருது. அது மாதிரி தான் நான் இந்த நியூஸே தான் கொண்டு போகிறேன். அந்த குதிரை வண்டியை நான் வந்து என்ன ஒன்றுன்னு அப்போவே நான் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் இருந்திருக்கேன், நான் அங்கே போய் குதிரை வண்டி காரணத்தில் பார்ப்பேன், ஒன்று தொத்தலாக ஒரு குதிரை இருக்கும், ஒருத்தன் நல்ல குதிரை இருக்கும், நான் அந்த அழகான நல்ல குதிரை இருக்குல்ல அதை நாலனா போ பஸ் ஸ்டாண்டுக்கு வருவேன், அவனை கூட்டிகிட்டு வருவேன், அந்த ஆளை கூட்டிகிட்டு வருவேன். வந்தோடனே எங்கள் அப்பா சொல்லார், நல்ல பிரியாக பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கடா அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு தெரியும்னு நினைக்கிறேன், அது புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோங்க. இத்தனை ஆண்டுகள் அவருடைய ஓவிய கலை வாழ்க்கை உங்களுக்கு எதை கொடுத்துருக்கு, உங்கள்கிட்ட எதை எடுத்துருக்கு? ரெண்டாவது, 82 வயதை கடந்து போயிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கான அடுத்த வாரிசு ரெண்டு பெண் குழந்தைங்க நாட்டில் இருக்காங்க, நீங்க ஒரு தமிழ் சமூகத்துல ஒரு மிகப்பெரிய அடையாளம், ஒரு பத்திரிகை துறையினுடைய ஓவியமாகவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிக்னேச்சர் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுடைய அடுத்த வாரிசை நீங்க யாரையாவது உருவாக்கி இருக்கீங்களா, நான் யாரும் அடையாளப்படுத்துறீங்க? அதாவது காலத்தின் சூழ்நிலையால் நிறைய பேர் சிஷியர்கள் இருக்காங்க, ஆனால் இந்த அளவுக்கு முன்னேறது அவங்க கையில் தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு சாதாரண ரா ஹேண்டுமாங்க இங்கிலீஷில், அந்த மாதிரி அது மாதிரி தான் உள்ளே போனேன். ஆனால் அதிர்ஷ்டமாக என்னமோ எனக்கு நல்ல குரு கிடச்சிது, ஆனால் எல்லாருக்கும் குரு கிடச்சிருவான், நல்ல சிஷியன் கிடைக்கிறதும் கஷ்டம். ஏன்னா நானே என்னை உயர்த்திக்கிறேன் இந்த நிமிஷத்தில், ஏற்ற குரு ஏற்ற சிஷியன். என் குருவுக்கு 4 சிஷியங்க இருந்தாங்க, நான் தான் இன்ன வரையில் நின்றுட்டுருக்கேன். அவங்களோட பாணியை மாதவன் நடராஜன் ரெண்டு பேரும், மாதவன் தான் இங்கே இருக்கும்போதே மானசீகமாக நான் நினச்சி வந்துடுது. இதோட பலன் என்னென்னா கலைஞர் கருணாநிதி என்ன அவ்வளோ ரசிப்பார், நம்ம அந்த கொள்கையெல்லாம் விட்டுருவோம், நமக்கு அதுக்கு தேவையில்லை. அவர் ஒரு கலைஞர், நான் ஒரு கலைஞர், அந்த கலைஞர் என்ன பாராட்டுறார், இது எதுனாலன்னா நான் வந்து கீழே அதை காப்பாற்றுனதுனால, அந்த டிக்னிட்டி ஆஃப் ஒர்க் இருக்குல்ல அதை காப்பாற்றினதுனால அவரும் அந்த டிக்னிட்டி ஆஃப் ஒர்க்கில் கெட்டிக்கார், கற்றாரே கற்றாருதான் காம்புருவார் பண்ணார். கூப்பிட்டு வச்சே பேசினார், நானும் கும்பிடலை, ஏன்னா கொஞ்சம் சுயமரியாதை உண்டு, அன்பு இருக்கு. நான் வந்து கையை அப்படி கொடுத்தாரு, நான் கையை தான், ஐயா உங்களோட வாழ்த்துக்கள் தான் பண்ணணும்னு, நல்லா இருப்பீங்க, நல்லா வரைகிறீங்க, இன்னும் நல்லா வரையுங்க அப்படின்னு சொன்னார். எல்லா மந்திரிகளும் இருந்தாங்க, எல்லாரும் என்னை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அது வரையில் எனக்கு சந்தோஷம். ராஜா தேமால் கூட வந்தாங்க,
யார் நீங்கன்னாங்க, இது மாதிரி நான் ஓவியர் மாதிரி ஐயோ விகடனில் பார்க்குறேன், அதில் பார்த்தேன்னு எல்லாரும் பார்த்தாங்க, எல்லோரும் நல்லா இருக்குனாங்க. அதுதான் எனக்கு திருப்தி. அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. ஓவியர்கள் சில பேர் சிஷியர்கள் இருக்காங்க, இந்த காலத்தின் கட்டாயமாகவும் வருமானத்துக்காகவும் ரூட் மாறுறாங்க. சில மதத்து சிஷியர்கள் இருக்காங்க, நான் அந்த மதத்தெல்லாம் கோட் பண்ணலை. அந்த மதத்தில் படமே வரையக்கூடாதுன்னு தமிழ்நாடு சொல்கிறோம். அதே பாகிஸ்தானில் ஜின்னாவோட போர்ட்ரேட்டே எழுதுறாங்க. இன்றைக்கும் எனக்கு ஃபேஸ்புக்கில் எல்லாம் வருது, பாகிஸ்தானில் மிகச்சிறந்த ஓவியர்கள் இருக்காங்க, குவைத்தில் ஓவியர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் அவங்கவங்க உண்டாக்கிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் கலைங்கிறது வந்து எல்லா மதத்துக்கும் எல்லா அதாவது சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, இலக்கியங்களாகட்டும், நீங்கள் அந்த பிரெஞ்சு இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஒரு பதிவு இருக்குல்ல, அதை கொண்டாந்துருக்காங்க. எனக்கு தமிழ் எழுத்தாளர்கள்லேயே எல்லாரும் பிடிக்கும்னாலும் ஜெயகாந்தனை ஒரு அளவுக்கு மீறிய படி பிடிக்கும். எல்லாரும் சில பேர் அவர் வந்து குடிசை வாழ் மக்களே எழுதுகிறாரு, ஏழையே எழுதுகிறாருலாம் எழுதுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து 59 சென்னை, 60 சென்னையை பார்க்கணும்னு அந்த அந்த காலத்து ஒரு பிரளயம்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. ஏன்னா நான் அப்போ அங்கே இருந்ததுனால அந்த சூழ்நிலை என்ன, அன்னைக்கு மெட்ராஸ் எப்படி இருந்ததுன்னு இன்னைக்குள்ள மாணவருக்கு தெரியாது. கரெக்டாக அந்த இன்சிடெண்ட்டை சொல்லி அதை பதிவு பண்ணியிருக்காரு. அப்பா அப்பா அது மாதிரி. அதே மாதிரி பாவம் உள்ள ஒரு பாப்பாத்திக்கு ஏன் ஜெயகாந்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாக்க, நான் பேரை மற்ற பேரை சொல்லலை. சில பெண் எழுத்தாளர்கள்லாம் ரெண்டு வகையாக இருந்தாங்க. ஒருத்தங்க வந்து குடும்ப பாங்கான 3-4 எழுத்தாளர் இருப்பாங்க. சில யங் எழுத்தாளர்கள்லாம் நாகரிகமாக அந்த பேண்ட் போடணும், டைட் பேண்ட்டு, ஜாக்கெட்லாம் இப்படி தெரியணும் அப்படின்லாம் விரும்பின பெண்களே இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஜெயராஜ் தான் படம் போடணும்பாங்க, வேம்புக்காக போடணும்பாங்க. ஆனால் அந்த பப்ளிஷருக்கு என் படம் பிடிக்கும், வேறு வழி இல்லாமல் போடுவாங்க. இந்த இந்த குடும்ப பாங்காக எழுதுகிற பெண்கள்லாம் என் படம் வேணும்பாங்க. இதை ஏதோ நான் இதை அடாப்ட் பண்ணுறதுனால ஜெயகாந்தன் வந்து பாவம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலூர் நாராயணங்கிறவர் ஆரம்பித்தார், அவருக்கும் என் படம் பிடிக்கும். அப்போது வந்து இந்த பாகுபாடு இருந்தது எனக்கு. இவர் ஜெயராஜ் தான் எழுதணும், எனக்கு மாரதி தான் எழுதணுங்கிற ஒரு அந்த காலகட்டம். அவர்கிட்ட கதை வாங்கிட்டு சின்ன குத்திசின்னு ஒருத்தர், அவர் எனக்கு ரொம்ப எல்லாருமே நண்பர்கள். என் ரூமுக்கு வந்து அவரும் இன்னொரு இவரும் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இஷ்யூக்கு நீங்கள் தான் அட்டப்படம் போடுறீங்க, ஜெயகாந்தன் எழுதுகிறாரு. இப்போ ஜெயகாந்தன்னொடனே நான் அப்போ அவ்வளோ ஃப்ரெண்டு கிடையாது எனக்கு ஜெயகாந்தன். நான் சொன்னேன், சார் ஜெயகாந்தனுக்கு யார் போடணும்னு கேட்டிங்களா? ஏன்னா நான் போட்ட உடனே ஏன் இவங்கிட்ட படம் வாங்கினேன்னு அவர் எரிஞ்சு விழுந்தாருனா என்ன பண்ணுறது? அதனால் எதுக்கும் ஒரு வார்த்தை ஜெயகாந்தன்கிட்ட கேட்டுட்டிங்கன்னா நல்லது அப்படின்னு. இதை நாங்கள் முன்னாடியே அவர்கிட்ட கேட்டுட்டோம், நல்லா இந்த இதை மேட்ரை மட்டும் நோட் பண்ணுங்கள், இந்த ஆள் எவ்வளோ பெரிய ஆளுங்க. ஓ, மாருதி வரையிறாரா, அவருக்கு நேரம் இருக்குமா அப்படின்னு கேட்டாராம். நேரம் இருந்தால் சந்தோஷம், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொன்னார்னா, ஸ்கூல் ஆஃபர்ஸில் படிக்கிறான்ல ஒரு பையன், அவங்ககிட்ட கொடுத்து அட்டப்படுவாங்கன்னாரு. அந்த நிமிஷம் எனக்கு இன்னொரு 4 படி அந்த ஆள் மேலே ஏறிட்டார். ஏன் அப்படின்னா, தன் இந்த சுயகௌரவம் சுயகௌரவம்னு அடிக்கடி பேசுகிறாங்களே, ஆனால் அவங்ககிட்ட சுயகௌரவம் இருந்தார். என் கதைக்கு தான்டா அப்படிங்கிற இது இருந்தது, என் படைப்புகளுக்கு தான். ஸ்டூடெண்ட்டே கிறுக்குனாலும் பரவாயில்லைங்க. நான் அந்த ஆள் மாருதியா ஓகே இல்லைன்னா அவனை பாரு, நீ அடுத்த இந்த ஆள்கிட்ட போன்னு சொல்லலை. அப்போது தன்னுடைய எழுத்து மேலே அந்த ஆளுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தது, எவ்வளவு நிதானம் இருந்தது, ஆழத்துக்கு எவ்வளோ போயிருக்காரு. அதனால தான் நான் அந்த பாக்கியங்களும் எனக்கு அவரே பிற்காலத்தில் நல்ல நண்பரானார். நாப்பார் சாரதி நிறைய பேர் அந்த காலத்தில் இல்லை இல்லை சார், நான் தான் சார் எனக்கு என்ன கால் புணர்ச்சி உங்களை பார்க்குறேன்னா, நான் இப்போ உங்களை பற்றி வெளியில் இன்டர்பிரட் வேறு மாதிரி வேறு மாதிரி பண்ணாலும் நான் சந்தித்தது தானே சார் நான் சொல்ல முடியும். அவர் என்ன பண்ணாருனாக்க, ஒரு கிராஜுவேட்னா எம்ஏ மூலமாக படிச்சிருக்கான். ஒரு 3-4 நண்பர்கள் ஒரு ரூமில் தங்கியிருக்காங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நானும் இன்னொரு 2 பேரும் போக வேண்டியிருந்தது. இப்போ இவர் தான் மாருதி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தோடனே அப்படியா, அந்த மற்றவங்கள்லாம் பேசாமல் இருந்தாங்க, அந்த அதிகம் படித்தவங்க இருக்காங்கல்ல சரியாகவும் படிக்கலைன்னு நான் முடிவு பண்ணேன். அப்படின்னா, சார் உங்களோட ஒரு தனி பாணியே இல்லாமல் இருக்கேன் சார்,
படம் பத்திரிகையில் வர்றதோ என்னமோ உங்களுக்குன்னு ஒரு பாணி இல்லாமல் இருக்குது அப்படின்னாரு. நான் ஒன்றும் கோபப்படல, ஓஹோ அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் இவன் இன்னும் முழுமை அடையலை அப்படின்னு. அப்படியா அப்படின்னு எந்த வகையில் நீங்கள் சொல்கிறீங்க, எல்லார் படமும் பார்க்குறீங்களான்னு கேட்டேன். பார்க்குறேன் சார், ஆனால் உங்களோட மட்டும் ஒரு பாணியே இல்லாமல் இருக்குது. நான் சார் நல்லதை கேள்விதாங்க, நானும் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு முதல் அவனை வலிக்கு கொண்டாங்க. நினைத்து ஜெயராஜ் படம் பார்த்துருக்கீங்களா சார், நல்லா பார்த்துருக்கேன், என் படம் அவர் மாதிரி தானே இருக்கு, அவரை காப்பி பண்ண மாதிரி தானே. இல்லை சார் நீங்கள் ஒன்று, ஓ சரி அப்போ ராமு படம் மாதிரி தான் என் படம் இருக்கு. இல்லை சார், அப்போ மணியம் கோபுலு சார் அதெல்லாம் இல்லை சார். என்னையா இது நீ பேசுகிறேன்னே நான் கோபத்தில் சொன்னேன். ஒவ்வொருத்தன மாதிரி கேட்டாலும் அவன் மாதிரி இல்லை அவன் மாதிரி, இதான் என் தனி பாணிங்கிறது, இதுக்கு பேர் தான் தனி, அடுத்தவனை சார் இல்லைன்னு அர்த்தம். இல்லை நீ வேறு ஏதாவது மனசில் நினச்சி கேட்க தெரியாமல் கேட்குறியான்னு இல்லைன்னு. இது எதுக்கு சொல்கிறோன்னு, சில எல்லாம் வேக்கடாக இருக்கும், அணுகுமுறை சரியாக இல்லாமல் அந்த மாதிரி ஆளுங்க. இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஜெயகாந்த் ஏன் கோவப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணாருன்னா, இவனோடலாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ஆள் என்ன கண்ணா, அதாவது தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க அந்த ஆள். அதனால தான் கர்ப்பத்தில் இருக்கிற மாதிரி கோவப்படுற மாதிரிலாம் அவரை ஆக்ட் பண்ணார், ஆக்ட் பண்ணார் அவ்வளோதான். ஆனால் குழந்தை அந்த ஆள் நான், ஆனால் நான் பார்த்த எழுத்தாளர்களில் ஸ்பான்டேனியஸாக அடிக்கிற ஒரு ஆள், துணிஞ்சு இறங்குற ஆள், உண்மையை சொல்கிற ஒரு ஆள் எழுத்தாளர்கள் நிறைய இருந்தது. ஜெயகாந்த் மாதிரி கிடையாது. நேற்று கூட அதை நினச்சேன் நான். என்ன அப்படின்னா, எல்லா எழுத்தாளர்களையும் விட்டு ஆனந்த விடன்ல ஒரு கட்டுரை எழுத்து சொன்னாங்க. எப்படின்னா ஒவ்வொரு வாரம் அவங்க அவங்க ஊரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும். எல்லா எழுத்தாளர்களும் என்ன பண்ணாங்க, என்னோடய மாயவரத்தில் நான் இருக்கும்போது அந்த குளம் இந்த ஆலம்பரம் அப்படி இருந்தாங்க. இந்த ஆள் எப்படி ஒரு ஜீவனை குடிப்பார் அப்படின்னு நான் தொடர்ந்து அந்த ஒவ்வொரு எழுத்தாளரையும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். இவர் டேர்ன் வந்தோடனே இவர் முத்திரை வருது, எல்லா ஊர்லேயும் தான்டா குளம் இருக்குது, எல்லா ஊர்லேயும் தான்டா ஆலம்பரம், எல்லா ஊர் எழுதுற அந்த காலத்தில் ஊருங்கிறது கடையாளம் அது இல்லைடா, எல்லா ஊர்லேயும் இருக்குது. அன்னைக்கு வாழ்ந்தானே ஒரு மக்கள், அவன் என்னோட சண்டை போட்டிருக்கான், எனக்கும் அவனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது. அந்த வீட்டு பையன் நல்லவனாக இருந்தான். இதெல்லாம் தாண்டா மனிதர்கள் தாண்டா வாழ்றது ஊர், மரங்கள் இருக்கும் காட்டிலையும் இருக்கும் நாட்டிலையும் இருக்கும் அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்ஷியல், ஆனால் ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், வீரமணின்னு தீக்காக்காரர் தலைவர், அவரும் ஜேகேவும் ஒன்றா இருந்தவங்க, ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். தியாகராஜன் தான் நோ பேர், அவர் தியாகராஜன்னு எழுதுறாரு, இவருன்னு சொல்லி எழுதுறாரா இல்லை வேறு தியாகராஜன். நானும் அவனும் சண்டை போட்டுட்டு ஒரு நாள் பேசாமல் இருக்கணும், எல்லாம் கொண்டாடுறாரு. இந்த ஜீவன் தாண்டா ஊர் அது மாதிரி அந்த ஆள் ரொம்ப, என்னை பொறுத்தவரையில் நான் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அவரை மவுடிகமாகவோ ஒரு பிரியத்தினால ஒருத்தனை தலைவராக ஏற்றுக்கிறதோ அல்ல, நான் தலைவரெல்லாம் ஏற்றுக்கல. நம்ம காலத்தில் இவனை இழக்கக்கூடாதுன்னு நினச்சேன், எப்படி பாரதியை வந்து இழக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ அந்த மாதிரி நான் வந்து இழக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நிஜமாகவே ஒரு குழந்தை உள்ளம் படைத்தவன் தான். நீங்கள் வந்து ஒரு பெரிய அறிஞர்கிட்ட போய் சாதாரணமான ஒரு சின்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி கட்டினா எரிச்சல் தான் வரும், சில மனிதர்கள் எரிச்சப்பட்டுருவாங்க. அந்த ஆள் வெளிக்காட்டுறது வந்து அணுகு, சயின்ஸில் படிக்கும்போது அணுகரணம் அனுசரணம்னு படிக்கிறோம்ல, பாம்புக்கு விஷயமே இருக்காது சார், ஆனால் பயங்கரமாக தோற்றம் கொடுக்கும், ஏன்னா எதிரிகள் அண்டக்கூடாதுன்னு நம்மளை. அது மாதிரி அவன் அணுகரணம் படித்தான், அவ்வளோதான், அனுசரணம் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஆள் இல்லை. ஏன்னா உங்களை சொந்த மண் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தையும் மீறி ஓவிய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்திருக்க தூரம் ரொம்ப அதிகம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை அன்றைக்கி சந்தித்தது பேசினது உங்களோட ரெண்டு நாள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணது. நிறைவான ஒரு நேர்காணலை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அப்படியே இருக்கு. நான் வந்துங்க நேரடியாக ஒரு விஷயத்த சொன்னோம், அதுக்கு நேரம் பதிலாக அது எக்ஸாமில் எழுதுறது, ஏன் மார்க் போடுற சீட் அது, அதை நான் வெறுக்கிறேன். ஏன்னா பள்ளிப்படிப்பே எனக்கு ஜாஸ்தி பிடிக்கிறது இல்லை, சில பேர் நான் யார் மேலேயும் வெறுப்பு காட்டுறது இல்லை, ஆனால் அதில் ஒரு சிலபஸுக்குள்ளே வர்றது, குவார்டர்லிக்கு அஞ்சு பாடம், அது நெட்ரு போடுறவங்க எவனோ அவன் முதல் மார்க் வாங்குறான். நீங்கள் நல்லா பாருங்கள், உலகத்துக்கு வந்து அவன் பார்க்கும்போது அணுகும்போது திணறான் அவன், ஒரு ரிக்ஷாக்காரங்கிட்ட அவனால் அணுக முடியல, ஒரு தயிர் விற்கிற பொம்பளைகிட்ட அணுக முடியல, அவனோட எம்ஏக்காரன் இன்னொருத்தன்னா தான் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கான்னு அவனையே
மக்களோட பழகிறதுக்கு தெரியுதா? ஒரு சாதாரண அணுகுமுறை, எங்கள் அண்ணன்லாம் மெட்ராஸ்லேயே படிச்சுட்டு இருந்தது, கிராமத்தில் ரிலேஷன்லாம் இருக்குங்க, அவங்கெல்லாம் என்ன கிண்டல் பண்ணுங்கன்னு, டே என்னடா நெல் காய்ச்சி மரம்பாங்க, ஏன்னா நெல் எதில் காய்க்கணும்னு தெரியாதுங்கிறது அவங்க. அது மாதிரி இந்த சிலபஸ் இது நான் ஏன் நல்ல வேலையாக தப்பிச்சேங்கிறேன், என்ன ஓவியர் கல்லூரிக்கு அதுக்கு போகிறேன்னா இவ்வளவுமே சிலபஸில் அடங்கக்கூடியது சார். 5 வருஷம் படிப்பில் நீ இவ்வளோ என்னென்னலாம் படிக்கணும்னு, கோல்டு மெடல் வாங்கிட்டு நான் கோல்டு மெடல் தான், வெளியில் வந்து ஒருத்தன் அடிக்கிறாயா அவள் கதறா எழுதியா அப்படின்னா எழுத முடியுமா? இது வந்து இன்னைக்கு இது கிடையாது, 1938 நடந்தது எழுதுன்னா. இப்போ ஆராய்ச்சியும் அதில் சேருது, ஏன்னா அன்னைக்கு அவளுக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ரப்பர் பார்க்கணும், இல்லை பழைய சினிமா எங்கே கிடைக்கிறதா பார்க்கணும். இதுவரையிலும் அந்த குதிரைக்காலன்னு பேர், அந்த காலத்தில் நான் இங்கே இருக்கும்போதெல்லாம் ஒரு ஃபேஷன், இங்கே இது டைட்டாக பிடிக்கும், எம்எஸ் பிளச்சி படத்தில் இங்கேருந்து இப்படி ஒரு பஃப் ஒரு நிறைய சுருப்பு வச்சுருக்கோம், இது குதிரைக்கால் ஜாக்கெட்டுன்னு பேர் இருக்குது. நான் வந்து பழைய படத்துக்கும் போட்டிருக்கேன், தியாக பூமின்னு ஒரு கதைக்கு தொடர்றதுக்கு நான் கல்கி எழுந்ததுக்கு ரிவைஸ் பண்ணும்போது போட்டிருக்கேன். அப்போல்லாம் அந்த நாகரிகத்தை தான் வர பண்ணும், இந்த நாகரிகத்தை வர பண்ணுது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த சிலபஸில் இருக்கிறது இதை மட்டும் நீங்கள் படித்து கோல்டு மெடல் எந்த மெடல் வேணாலும் வாங்கலாம், எல்லாத்துக்கும் தயார் மெடல் ஒன்று இருக்குல்ல, அது ஒன்லி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறது. பேரனுபத்தில் ஓவிய கலையில் நம்ம ஜெயிக்கணும், ஓவியவானாதான் நம்மளை வந்து நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு வரக்கூடிய புதிய இளைஞர்களுக்கு ரத்ன சுருக்கம் நீங்கள் இதை பண்ணுறா அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் மரங்களுக்கோ உங்கள் பேரன்களுக்கோ யாரும் மரங்கள் கூட வேணாம், எவ்வளோ தமிழ் குழந்தைகள் ஓவியத்தில் வர்றாங்கன்னாக்க அவங்க பிற்காலத்தில் ஓவியர்கள் ஆகட்டும் ஆகாமல் இருக்கும். முதல் வழி என்னென்னா, நம்மளுக்கு எப்படி ஆனான்னு எழுத சொல்லி கொடுக்குறானோ மாதிரி ஒரு படத்தை பார்த்து காப்பி அடிக்க தெரியும். ஆமாம், நிறைய பேர் என்னையே கிண்டல் பண்ணியிருக்காங்க, என்னடா நீ காப்பி அடிக்கிற அடிக்கிறன்ட்டு ஆரம்ப காலத்தில். நம்ம இப்போ சொன்ன ஒரே பதில், என்னோட கான்ஃபிடன்ஸ் இழக்கலை, 20 வருஷம் கழித்து என்னை பாரு அப்படி தான் நான் சொன்னேன். ஏன்னா இது அஸ்திவாரம், என்னடா இது வீடு என்ன, ஆனால் இது என்ன இதில் ரூம்னாக்க ஐயா அந்த ரூம் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த 5 அடி தான் ஐயா இல்லையா, இது ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அது ஒருங்கி விழுந்துடும், இங்கே பேஸ் வேணும். அது மாதிரி வளரும் கலைஞர்களுக்கு நான் டிவியில் அந்த இதுலலாம் பேஸ் கொடுக்கும்போது காப்பி அடிச்சு தான் எழுதணுங்க. அப்போ எப்படி தெரியும் உனக்கு கைகால் இவ்வளோ தூரம் இருக்கணும்னு எப்படி என்ன தெரியணும், இதெல்லாம் படிக்கணும். அப்புறம் ஆணுக்கு வேறு அண்ணா தண்ணி, பெண்ணுக்கு வேறு அண்ணா தண்ணி, பெண்ணுக்கு இங்கேருந்தே ஆணுக்கு இதுவரையிலும் வீசியை போகிறோம், பெண்ணுக்கு வந்து ஏன்னா இங்கேருந்து இப்படி போயிடும், இவ்வளோதான் அந்த லெவல். ஏன்னா கருப்பை உள்ள இடம் அது, குழந்தைய தாங்கணும், இவங்களுக்கு இடுப்பெலும்பு வேறு, அவங்களுக்கு இடுப்பெலும்பு வேறு, பெல்விக் போன்ஸ் வேறு, நிறைய இருக்கு. வே மேலெழுந்த வாரியாக ஒரு விஷயத்தை நான் பொம்மை போட்டேன், பொம்மை அது பொம்மை ஆகக்கூடாது, ஓவியமாகணும், உயிரோடு இருக்கணும். நம்மளெல்லாம் மிஞ்சி போயிட்டான் சார் பாருங்கல்ல, அங்கேருந்து நான் ஃபேஸ்புக்கில் இதை நெட்டில் பார்த்தேன், 24 வயது பெண் நல்ல பேண்ட்டுன்ட்டு போட்டுட்டு அந்த நாகரிகத்தில் இருக்காங்க, அதுக்கு ஈக்குவலான பையன், ஒரு பெண் ஒரு ஆண், ஒரு பெண் ஒரு ஆண், கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருக்காங்க, நடுவில் ஒரு கேர்ள் நியூடா உட்காந்துருக்கா போஸ்ட் கொடுத்துருக்கு, எந்த விரசமும் இல்லை அவங்க முகத்தில், எல்லாமே இல்லை அவ்வப்போகத்துலேயும் இல்லை, எது மாடலுக்கு உண்டான முகத்துலேயும் இல்லை, அவங்க வந்து பியூராக இதில் இறங்குறாங்க. இதில் என்னன்னா நானே ஆச்சரியப்பட்டு ஐயோ இங்கே பிறப்பில்லைன்னு கூட நான் நினச்சது உண்டு. ஒவ்வொருத்தரோட படமும் ஒரே மாதிரி இருக்குது சார். அப்புறம் நான் என்ன என்ன இது ஸ்டூடெண்ட் 24 வயசு இங்கே ஒவ்வொருத்தனுக்கு ததிங்கன தோம்புறான் தத்ரூபமாக இருக்கேன்ட்டு என்லாரிச்சு பண்ணி பார்த்தேன். என்ன ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஏதாவது நம்ம புத்தி நம்மளை ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணுறாங்களான்னு பார்த்தா நுணுக்கமாக பெருசு பண்ணி பார்க்கணுன்னா இது ஒரு ஆள் அங்கே நிற்கிறாருன்னா இங்கேருந்து பார்க்கும்போது அவனோட 1/3 கிடைக்கும், அப்புறம் இங்கே வரும்போது ஸ்ட்ரெயிட் கிடைக்கும், அப்புறம் அங்கே 1/3 கிடைக்கும், இவ்வளோ பேரும் அதில் இருக்குது. இவன் அவனோட ஆங்கிள் கிடைக்கிறான், அப்போ என்ன அர்த்தம், ஒவ்வொருத்தனும் மகா ஜீனியஸாக இருக்கான், அவ்வளோ ட்ரைனிங் அங்கே இருக்குது. இங்கே ஆரம்பத்திலே இது ஓவியமே இல்லைன்னு ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த நாடு என்ன ஆகும்? நான் எனக்கு கடைசியாக இதை மட்டும் சொல்லிக்கிறேன், எனக்கு தமிழ்நாடு மேலே உயர், என்னை தமிழ்நாடோ தமிழனோ என்னை மதிக்கலைன்னா எனக்கு கவலையே கிடையாது, உதாசீனப்படுத்துறேன்னா படுத்துக்கிடா, நான் இதை நேசிக்கிறேன் இல்லையா. இந்த ஊரில் தமிழ்லாம் இருக்குது, அதுக்குண்டான டிபார்ட்மெண்ட்டில் அவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க எழுத்தாளர்கள், அவங்க
ஆனால் என்னுடைய ஓவியக்கலை இருக்குல்ல, அந்த கலையில் இந்த நாடுக்கு தாழ்ந்து போகக்கூடாது. என்னோட ஆசை இது, நீங்கள் நிறைவேற்றின பண்ணுங்க இல்லைன்னா போங்க. என்னை வந்து அவன் இவன் சொல்லுவாங்க, ஓகே அது அதெல்லாம் நீ உன்னோட பார்வை கூலிங் கிளாஸ் போட்டால் கருப்பாக தான் தெரியும். நான் அதை கடந்தவன் நான் நினைக்கிறேன். அந்த பொறுத்தவரை மராட்டா ஸ்டேட்டில் சார் பாரபட்சம் இல்லாமல் சொல்கிறேன், தமிழ்நாட்டை விட அதிகமான ஓவியர்கள் இருக்காங்க, அதிகமான ஓவிய கல்லூரிகள் இருக்கிறது. வெறும் ஓவிய கல்லூரி எங்கே வேணாலும் நான் கூட திறக்கலாம், ஆனால் டீச்சிங் எப்படி இருக்குது, அந்த மக்கள் இந்த ஓவியர்களை எப்படி தயார் பண்ணுறாங்க. யூடியூப்லேயும் இதுலேயும் போய் பாருங்கள், இல்லைன்னா பாம்பே ஆர்டிஸ்ட்லேயும் மராட்டா ஆர்டிஸ்ட் பெங்கால்லையும் மராட்டாலையும் தான் சார் எனக்கு தெரியும். ரியலிசம் பண்ணுற 90 பேர் இருக்காங்க. இங்கே 90 பேர் ரியலிசம் பண்ணுறான், இது மாடர்ன் பண்ணால் 10 பேர் ரியலிசம் பண்ணுறான். பிகாசோ பிகாசோன்னு எடுக்கிறாங்களே ஒழிய, பிகாசோட முந்தின வாழ்க்கையை ஒன்றும் பார்க்குறது இல்லை சார். பிகாசோ வந்து ரெம்ராண்டுக்கு கூட எழுதியிருக்காங்க சார். நீங்கள் வேணால் இதில் தட்டி பாருங்கள். என்னைக்கு ஒரு சயின்ஸு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெவலப் பண்ணதுனால எங்களுக்கெல்லாம் அந்த காலம் பார்க்க முடியாத ஒரு காலம் இருந்து இப்போ அது தட்டுனா வருது. அவ்வளோ ரியலிசம் எழுதியிருக்காங்க யார், பிகாசோ. அந்த லெவலுக்கு கடந்து தான் வந்திருக்கான். கடைசி காலத்தில் அதையுமே அவன் மறுத்தான், இவங்கெல்லாம் செப்பா கட்டு கட்டிட்டாங்க. இங்கே வந்து நீங்கள் தயாரிக்கிறது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் என்ன சார், மோஸ்ட்லி 20 வயசு இருக்கும் சார். அவங்கெல்லாம் நான் என் ஃப்ரெண்டில் இல்லஸ்ட்ரேஷனிஸ்ட் தான், நான் அது வந்து ஆர்ட்டே இல்லை, அதுவும் இல்லஸ்ட்ரேட் டேரால் இல்லஸ்ட்ரேட்டர்ஸ் மாறுது, ஏ ஜெயராஜா இல்லஸ்ட்ரேட்டர்ஸ். ஒரு ஃபிகரை உட்கார்ந்த மாதிரியோ குனிஞ்ச மாதிரி எழுதிப்பார், இல்லை ரொம்ப சிரமமான சாத்தியமான காரியம் சார். ஒரு ஆள் நிற்கிறான், காலில் விழுந்து தொட்டு கும்பிட்றான், கல்யாணம் ஆனவனோ இல்லை வயசானவங்கள இதை அந்த பேஜுக்குள்ளே அமுக்கு நிற்கிறதுக்குள்ள நாங்கள் படுற பாடு. ஏன்னா இவனோட முகமும் தெரியணும், அவனோட முகம் தெரியணும், அனாட்டமி குறையக்கூடாது இருக்கணும். அப்புறம் இதுவும் பாதிக்கு மேலே அப்பி பண்ணு பார்க்க பாதிக்கு வரும். ஏ சோ மெனி திங்ஸ் அதில் இருக்கு. ஒன்றும் இல்லாமல் இது ஆர்ட்டே இல்லைன்ட்டுனா சீச்சி இந்த குழப்பங்களுக்கு சின்ன குழந்தைகளை படிச்சிருக்கோம்ல, அது என்ன பொறுத்தவரை அப்படின்னு சொல்லி. எங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் சேனலுக்கு வந்து நீண்ட நிதிய ஒரு நேரையான கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றியும் அன்பும். நானும் நீடு வாழ்ந்து நிறை சுபத்தோடு இருந்து எங்களுக்கு நிறைய படைப்புகளையும் கொடுக்கணும். நானும் என்னுடைய நன்றி எழுதலையும் வணக்கத்தையும் உங்கள் சார்பாக எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.